ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மகா ரெசிபி. நம்மளுடைய வீடு எப்பொழுதுமே லட்சுமி கடாட்சியமாக இருப்பதற்காகவும் தெய்வத்துடைய ஆற்றல் அதிகரிக்கும் விதமாக ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கான யூஸ்ஃபுல்லான 15 பூஜை அறை டிப்ஸ் ஷேர் பண்ணியிருக்கேங்க. வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஃபர்ஸ்ட் டிப் நம்ம பார்க்க போகிறது, நம்ம கோவிலுக்கெல்லாம் போனால் வருகின்ற தெய்வீக மனம் நம்மளோட வீடு முழுக்க வீசணும் அப்படின்னா நம்மளுடைய பூஜை அறையில் இந்த ஒரே ஒரு பொடி ரெடி பண்ணி வச்சிட்டாலே போதுங்க, ரொம்ப சூப்பராக இருக்கும். துளி கூட ஈரமே இல்லாத ஒரு மிக்சி ஜாரில் ஒரு 15 ஏலக்காவும் 15 கிராம்பு சேர்த்துக்கோங்க. கூடவே ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துக்கலாம். வெற்றி வேர் இந்த அளவுக்கு எடுத்துக்கோங்க, கட் பண்ணி போட்டுக்கோங்க, அப்போ தான் வந்து நம்மளால் நைஸாக அரைக்க முடியும். இது கூடவே 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள், 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சந்தன பவுடர் அல்லது சந்தன வில்லா இறைச்சிட்டு ஒரு 2-3 கட்டி சேர்த்துக்கோங்க. பச்சை கற்பூரம் 1 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. பச்சை கற்பூரத்துக்கு செல்வத்தை ஈர்க்கும் தன்மை அதிகமாகவே இருக்குது. இப்போ ஒரு ஃபைன் பவுடரை வந்து அரைச்சி எடுத்துக்கலாம். நம்ம வெற்றி வேறு ஏலக்காலாம் போட்டிருக்கோம்லையே, ரொம்ப ஃபைன் பவுடர் அரைக்க முடியாதுங்க, திப்பி திப்பி தான் இருக்கிற மாதிரி இருக்கும். சளிச்சு எடுத்துக்கலாம். இந்த அளவுக்கு திப்பி நம்மளுக்கு கிடச்சிருக்கு, இது தேவை கிடையாது. இப்போ இந்த ஃபைன் பவுடர் இருக்கு இல்லையா, இதுதான் வந்து நம்மளுடைய பூஜை அறையில் பயன்படுத்தக்கூடிய வாசனை பொடி. இது நம்ம ஒரு ஏற்றிட்ட இருக்கக்கூடிய ஒரு பாட்டிலில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க, அப்போ தான் வந்து வீணாக போகாமல் அப்படியே ஃப்ரெஷ்ஷாகவே இருக்கும். நான் இன்றைக்கி ஜவ்வாது எடுத்திருக்கேங்க. ஜவ்வாது ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு இந்த பொடி கூட சேர்த்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க, ரொம்பவே வாசனை அதிகமாகவே இருக்கும். பூஜை அறையில் பயன்படுத்தக்கூடிய தெய்வ ஆகர்ஷண பொடி ரெடி ஆயிடுச்சுங்க. சுத்தமான தண்ணீரில் தேவைக்கேற்ப இந்த பூஜை பொடி கொஞ்சமாக பன்னீர் சேர்த்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிவிட்டு வீடு முழுக்க தளிச்சு விட்டுக்கோங்க. கோவில் போன்ற நறுமணம் நம்ம வீடு முழுக்க கமகமன் வீசும். இந்த பொடியை மிக்ஸ் பண்ண தண்ணியால் பூஜை அறையை சுத்தப்படுத்தி எடுத்துக்கலாம். வாரத்துக்கு ஒரு முறையாவது நம்ம பூஜை பாத்திரம்லாம் கழுவிட்டு சந்தன பொட்டெல்லாம் வைப்போம் இல்லையா, ஒரு கிண்ணத்தில் கொஞ்சமாக சந்தனம் மஞ்சத்தூள் எடுத்துக்கோங்க. இது கூடவே ஆகர்ஷண பொடி கொஞ்சமாக பன்னீர் கலந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க, ரொம்ப வாசனையாக இருக்குங்க. இப்போ நம்ம எப்பொழுதும் வைக்கிற மாதிரி சந்தனம் போட்டு வச்சுக்கலாங்க, இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும், கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்த டிப் நம்ம பார்க்க போகிறது, வறுமை பஞ்சம் துளி கூட ஏற்படாமல் இருப்பதற்காக நம்மளுடைய வீட்டில் அன்னபூர்ணி தாயை எப்படி வழிபடலாம் தான் பார்க்க போகிறோம். இந்த மாதிரி ஒரு சின்ன கிண்ணம் அல்லது தட்டில் வந்து பச்சரிசி நிரப்பி எடுத்துக்கோங்க. அதுக்கு மேலே 1 ரூபாய் காயின்ஸ் வந்து வச்சுட்டு அதுக்கு மேலே வந்து அன்னபூர்ணி விக்கிரகம் வைக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. நம்ம இப்படியே வழிபடாமல் இந்த மாதிரி ஒரு தட்டில் மஞ்சள் கலந்து அரிசி உதிரிப்பு லைட்டாக தூவி விட்டுட்டு இதுக்கு மேலே நம்ம ரெடி பண்ணிச்சிருக்க அன்னபூர்ணி விக்கிரகம் இருக்குல்லையே அதை வச்சுக்கோங்க. இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா கன்றுக்குட்டியோடு இருக்கக்கூடிய பசுவோடைய விக்கிரகம் கண்டிப்பாக இருக்கணுங்க. அன்னபூர்ணியை இப்படி தாங்க வழிபடணும். இந்த மாதிரி வழிபடுறதுனால சகல ஐஸ்வர்யம் பெற்று லட்சுமி கடாட்சியம் நிறைஞ்சிருக்கும். இதில் இருக்கக்கூடிய பச்சரிசியை வெஜிடேரியன் சமையலுக்கு பயன்படுத்திக்கலாம். வாரத்திற்கு ஒரு முறையாவது அரிசியை மாற்றிக்கணும். பார்க்கும் போதே மங்களகரமாக இருக்கு இல்லையா, இந்த மாதிரி வழிபடுறதுனால எப்பொழுதுமே வறுமை பஞ்சம் இருக்காதுங்க, நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்த டிப் நம்ம பார்க்க போகிறது ரொம்பவே யூஸ்ஃபுல்லான ஒரு டிப்பு தாங்க இதுவுமே. நம்ம எப்பொழுதுமே லக்ஷ்மி விளக்கு ஏற்றி வழிபடுவோம் இல்லையா, இந்த மாதிரி நீங்கள் எப்போல்லாம் விளக்கு ஏற்றி வழிபடுறீங்களோ அப்போ வெறுமனே அந்த லக்ஷ்மி விளக்கு மட்டும் ஏற்றாமல் கூடவே ஒரு துணை விளக்கு ஏற்றி வழிபடுறது ரொம்ப ரொம்ப நல்லது. அந்த துணை விளக்கு அகில் விளக்காக ஏற்றுவது இன்னும் ரொம்ப சிறப்புகள் அதிகமாகவே இருக்கும். நாள்தோறும் நம்மளோட பூஜை அறையில் ஒரே ஒரு தீபம் ஏற்றி வழிபடாமல் இந்த மாதிரி 1-க்கு மேற்பட்ட தீபங்களை ஏற்றி வழிபடுவது ரொம்ப ரொம்ப சிறப்புகள் அதிகமாகவே இருக்கும், நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்த டிப் நம்ம பார்க்க போகிறது, ஒரு சின்னதாக ஒரு அகல் விளக்கு எடுத்துக்கோங்க. இதில் கொஞ்சமாக சோம்பு சேர்த்துக்கலாம், கூடவே 2 லவங்கம், 2 ஏலக்காய், கொஞ்சமாக பச்சை கற்பூரம், கொஞ்சமாக ஜவ்வாது சேர்த்துக்கலாங்க. இந்த அகல் விளக்கு நம்மளுடைய பூஜை அறையில் எப்பொழுதும் இருக்கும்படியாக ஒரு இடத்துல வச்சுக்கோங்க. வாரத்துக்கு ஒரு முறையாவது மாற்றிக்கணும். ஒருவேளை நம்மளால் அந்த பூஜை பொடி ரெடி பண்ண முடியலன்னா நம்ம இந்த மாதிரி கூட வைக்கலாங்க. இப்படி வைக்கிறதுனால நம்மளுடைய பூஜை அறை எப்பொழுதுமே வாசனையாக இருக்கும், தெய்வீக சக்தி பாசிட்டிவ் எனர்ஜி அதிகரிக்கும், அனைத்து விதமான செல்வத்தையும் ஈர்க்கும் தன்மை அதிகமாக இருக்கு, நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. அடுத்த டிப் நம்ம பார்க்க போகிறது, நம்ம எப்பொழுதுமே கற்பூரம் ஒரு டப்பாயில் போட்டு வச்சுருப்போம் இல்லையா, கற்பூரம் அப்படின்னாலே காற்றுல கரையும் தன்மை அதிகமாகவே இருக்குங்க. கற்பூரம் ரொம்ப நாளைக்கு கரையாமல் அப்படியே இருக்கணும்னா கற்பூரம் டப்பாயில் ஒரு 4-5 மிளகாய் சேர்த்துட்டு நம்ம மூடி போட்டு அப்படியே நம்ம ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுனால கற்பூரம் கரையாமல் அப்படியே இருக்கும், நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. அடுத்த டிப் நம்ம பார்க்க போகிறது, நம்மளுடைய பூஜை அறையில் எப்பொழுதுமே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு பாட்டிலில் கல்கண்டு அவுள் போட்டு வைக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. நம்ம சுவாமிக்கு பூஜை பண்ணும்போதெல்லாம் நம்மளால் நைவேத்தியம் செய்து படைக்க முடியாத சமயங்கள்லாம் இருந்துச்சுன்னா இந்த மாதிரி கல்கண்டு அவுள் இருந்தாலே போதுங்க, கொஞ்சமாக எடுத்துகிட்டு நம்ம வந்து பூஜைக்கு பயன்படுத்திக்கலாம்.
கற்கண்டு அவள் தான் இருக்கணும் கிடையாதுங்க. நம்ம இதுக்கு பதில் ட்ரை ஃப்ரூட்ஸு பொறி பொட்டுக்கடலை கூட நம்ம வச்சுக்கலாங்க. ஸோ எப்பொழுதெல்லாம் நீங்கள் பூஜை பண்ணும்போதெல்லாம் நைவேத்தியம் செய்து படைக்க முடியாத சமயங்கள்லாம் இருந்துச்சுன்னா இந்த மாதிரி இந்த கற்கண்டு அவள் வச்சு நம்ம பூஜை பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லது. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்த டிப் நம்ம பார்க்க போகிறது, நம்மளுடைய பூஜை அறையில் விபூதி, குங்குமம், மஞ்சள் பிளாஸ்டிக் டப்பாவில் ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுனால நெகட்டிவ் எனர்ஜி அதிகரிக்கும் தன்மை அதிகமாகவே இருக்குங்க. இனி நீங்கள் பிளாஸ்டிக் டப்பாவில் ஸ்டோர் பண்ணாமல் இந்த மாதிரி கண்ணாடி பாட்டிலில் ஸ்டோர் பண்ணுங்கள். நாள்தோறும் பூஜைக்கு பயன்படுத்தக்கூடிய குங்குமம், மஞ்சள் ரொம்ப நாளைக்கு வீணாக போகாமல் ஃப்ரெஷ்ஷாக வண்டெல்லாம் பிடிக்காமல் இருக்கணும்னா அதில் ஒரே ஒரு துண்டு கற்பூரம் சேர்த்துக்கோங்க, கூடவே ரெண்டு மூணு கிராம்பு சேர்த்துட்டாலே போதுங்க. ரொம்ப நாளைக்கு ஃப்ரெஷ்ஷாக வீணாக போகாமல் அப்படியே இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த டிப்ஸு. அடுத்த டிப் நம்ம பார்க்க போகிறது, நம்மளுடைய வீடு முழுக்க கோவில் போன்ற நறுமணம் நிறைஞ்சி இருக்கணும்னா இந்த மாதிரியான வாசனையான பொருட்கள் நம்மளோட பூஜை அறையில் வைக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. பச்சை கற்பூரம், ஜவ்வாது, சந்தனம், பன்னீர், தசாங்கம், ஊதுபத்தி இது போன்ற வாசனையான பொருட்கள் நம்மளோட பூஜை அறையில் வைக்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்புகள் அதிகமாகவே இருக்கும். நம்மளுடைய வீடு முழுக்க தெய்வீக மனம் வீசிக்கிட்டே இருக்கும்போது பாசிட்டிவிட்டி அதிகரிக்கும். இந்த மாதிரியான வாசனையான பொருட்கள் பூஜை அறையில் பயன்படுத்தும் போது வீடு முழுக்க கமகமன் வாசனையாகவும் இருக்கும், மென்டலி ஸ்ட்ரெஸ் வந்து ரிலீஃப் ஆகும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்ததான் நம்ம பார்க்க போகிற டிப், நம்ம பூஜைக்கு பயன்படுத்தக்கூடிய வெத்தலை பார்த்திங்கன்னா காம்போடு இருக்கிறதா இருக்கணும், ரெண்டு வெத்தலை பயன்படுத்தணுங்க. களிப்பாக்கு பயன்படுத்துறது ரொம்ப நல்லது, அப்படி இல்லைன்னா இந்த மாதிரி பேக்கெட்டில் உள்ள பாக்கு பயன்படுத்தும் போது பேக்கெட்டை பிரித்து கொட்டிட்டு பூஜைக்கு பயன்படுத்திக்கோங்க. ஒரு ரூபாய் காயின்ஸ் வச்சுக்கோங்க. பூஜைக்கு எப்பொழுதுமே காம்பு இருக்கும்படியான பூவம் பழம் வைக்கிறது நல்லது, பூ வச்சுக்கோங்க. கூடவே எலுமிச்சை பழம், நெல்லிக்காய் பயன்படுத்தி பூஜை பண்ணுறது ரொம்ப ரொம்ப சிறப்புகள் அதிகம். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்த டிப்ஸ் நம்ம பார்க்க போகிறது, நம்ம எப்பொழுதுமே கோவிலுக்கெல்லாம் போகும்போதெல்லாம் அங்கே இருக்கக்கூடிய அகல் விளக்கை வாங்கி நம்ம தீபம் ஏற்றி வழிபடுவோம் இல்லையா. ஸோ அந்த மாதிரி அகல் விளக்கு நீங்கள் வாங்கும்போது ஒரு விளக்கு வாங்கி ஏற்றாமல் இந்த மாதிரி ரெண்டு விளக்கு வாங்கி நீங்கள் விளக்கேற்றி வழிபடுறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. வீட்லேயும் சரி அல்லது நீங்கள் கோவிலுக்கு போய் நீங்கள் தீபம் ஏற்றும் போதும் சரிங்க, ஒரு தீபம் ஏற்றி வழிபடாமல் இந்த மாதிரி ரெண்டு தீபம் ஏற்றி வழிபடுறது சிறப்புகள் அதிகமாகவே இருக்கும். எப்பொழுதுமே நீங்கள் கோவிலுக்கு போகும்போதெல்லாம் பெரும்பாலும் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா வீட்டிலேருந்து எண்ணெயோ நெய்யோ எடுத்துட்டு போய் தீபம் ஏத்தி வழிபடுவாங்க. அந்த மாதிரிலாம் செய்யாம கோவில் வாசல்ல அகல் விளக்கு விற்பாங்க இல்லையா, அவங்க கிட்ட வாங்கி நீங்க தீபம் ஏத்தி வழிபடுவது ரொம்ப ரொம்ப சிறப்புகள் அதிகமாக இருக்கும். ஃபாலோ பண்ணி பாருங்க. அடுத்த டிப்ஸ் நம்ம பார்க்க போறது, நம்மளுடைய பூஜை அறையில் கண்டிப்பாக இருக்க வேண்டிய பொருள் பார்த்தீங்கன்னா கண்ணாடி. கண்ணாடி நம்மளுடைய பூஜை அறையில் வைத்து வழிபடுவது ரொம்ப ரொம்ப சிறப்புகள் அதிகமாக இருக்கும். பூஜை அறையில் கண்ணாடி தெற்கு நோக்கி வைக்காமல் வடக்கு திசை, கிழக்கு திசை, மேற்கு திசை நோக்கி வைக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. குறிப்பாக வடக்கு நோக்கி வைக்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்புகள் அதிகமாகவே இருக்கும். கண்ணாடியில் தெரியும்படியாக அன்னபூர்ணி சுவாமி ஒரு சின்ன கிண்ணத்தில் காயின்ஸ்லாம் வந்து நிரப்பி வச்சுக்கோங்க. இது ரெண்டுமே கண்ணாடியில் தெரியும்படியாக நம்ம பூஜை செய்து வழிபடும் போது வறுமை, பஞ்சம், துளி கூட இருக்கவே இருக்காது. குறிப்பாக செல்வங்கள் வந்து ரெட்டிப்பாகவும் கண்ணாடிக்கு முன்னாடி நம்ம எதை வச்சு வழிபடுறோமோ அது வந்து ரெண்டு மடங்கு அதிகரிக்கும்ன்றது ஒரு நம்பிக்கை. ஸோ கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்த டிப் நம்ம பார்க்க போகிறது, ஒரு சில கோவிலில் பூஜைக்கு பயன்படுத்தின எலுமிச்சை பழத்தை பிரசாதமாக கொடுப்பாங்க இல்லையா, அந்த எலுமிச்சை பழத்தை நம்ம வீட்டுக்கு எடுத்துகிட்டு வந்ததும் சமையலுக்கு பயன்படுத்தக்கூடாது. ஏன்னா பூஜையில் பயன்படுத்தின எலுமிச்சை பழத்தை கட் பண்ணிட்டு பிழிஞ்சிட்டு நம்ம சமையலை சேர்த்து கொதிக்க வைக்கிறது நல்லது கிடையாது. அதை ஹீட் பண்ணாமல் ஜஸ்ட் நம்ம அப்படியே பிழிஞ்சிட்டு நம்ம ஜூஸாக போட்டு குடிச்சிக்கலாம், அது ரொம்ப நல்லதுங்க. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்த டிப் நம்ம பார்க்க போகிறது, இந்த மாதிரி தேங்காய் உடச்சி நம்ம பூஜைலாம் பண்ணும்போதெல்லாம் அந்த தேங்காவை நம்ம வெஜிடேரியன் சமையலுக்கு தான் பயன்படுத்தணும், அசைவம் சமைக்கும்போது நம்ம யூஸ் பண்ணக்கூடாது, அது அந்தளவுக்கு நல்லது கிடையாது. அதுபோல் நம்ம கோவிலுக்கெல்லாம் போகும்போதெல்லாம் தேங்காய் சிறப்பு கொடுப்போம் இல்லையா, ஒரு முடி தேங்காய் பூசாரி எடுத்துப்பாங்க, ஒரு முடி தேங்காய் நம்ம பிரசாதமாக கொடுப்பாங்க இல்லையா, அந்த ஒரு முடி தேங்காவை கூட நம்ம அங்கேயே உடச்சி எல்லோரும் பகிர்ந்து சாப்பிட்றது ரொம்ப நல்லதுங்க. அப்படியே நீங்கள் வீட்டுக்கு கொண்டு வந்தாலும் வெஜிடேரியன் சமைக்கும் போது மட்டும் பயன்படுத்துங்க தேங்காவை. அடுத்த டிப் நம்ம பார்க்க போகிறது, நம்ம வீட்டில் பூஜை செய்யும் போதெல்லாம் நெய்வேத்தியம் செய்ய முடியாத சமயங்களில் இந்த மாதிரி பால் மட்டும் காய்ச்சி பூஜை பண்ணுறது வழக்கமாகவே இருக்கும். பூஜை முடிஞ்சதுக்கப்புறம் பிரசாதம் மாதிரி இந்த பாலை எல்லாத்துக்கும் கொடுத்துடணுங்க. ஒரு சில பேர் அந்த பாலை உடனே எடுக்காமல் அதை அப்படியே விட்டுருவாங்க. அந்த பாலை கெட்டு போகிற அளவுக்கு நம்ம விட்டுட்டோம்னா குடும்பத்துக்கு நல்லது கிடையாதுங்க. உங்களுக்கு இந்த டிப்ஸ் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக நம்புகிறேன். கடைசியே நம்ம பார்க்க போகிற டிப்ஸ் பார்த்தீங்கன்னா, நம்ம வீட்டில் சுவாமி படத்துக்கு நம்ம பூவெல்லாம் வைப்போம் இல்லையா, அந்த பூ இந்த அளவுக்கு காஞ்சி போகிற அளவுக்கு விடக்கூடாது.
நீங்கள் அடுத்த வாட்டி பூ எப்போ வைக்கிறீங்களோ அது வரைக்கும் அந்த பூ அப்படியே இருக்கணும்னு அவசியம் கிடையாதுங்க. அது அந்தளவுக்கு நல்லதும் கிடையாது. எப்பொழுதுமே சுவாமி படத்துக்கு வாசனையான பூ, ஃப்ரெஷ்ஷாக இருக்கும்படியான பூ நீங்கள் வைக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. பூ வச்சதும் ரெண்டாவது நாள் பூவை வந்து மாற்றிடணும். சப்போஸ் நீங்கள் பூ மாற்றலனாலும் பரவாயில்ல, அட்லீஸ்ட் பூவை வந்து எடுத்துடணுங்க. ரொம்ப காயிற அளவுக்கு வச்சிடக்கூடாது, அது வந்து குடும்பத்துக்கு நல்லதும் கிடையாது. சுவாமி படத்துக்கு இந்த மாதிரியான காஞ்ச பூ இருக்கும்போது லட்சுமி தங்காதுன்னு சொல்லுவாங்க, ஸோ உடனே மாற்றிருங்க. 15 யூஸ்ஃபுல்லான இன்ட்ரெஸ்டிங்கான பூஜையிற டிப்ஸ். இந்த டிப்ஸில் ஒரு டிப்ஸாவது உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். உங்கள் எல்லாருக்குமே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் சிம்பிளை கிளிக் பண்ணிங்கன்னா ஃபர்தராக நான் போகிற வீடியோஸ் நோட்டிஃபிகேஷன் கிடைக்கும். தேங்க்யூ.